வெல்கம் பேக் டு கிர்த்ஹஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு கிளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, அதாவது நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய இந்த சிங்க் வந்து எப்படி டீப் கிளீன் பண்றது, அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி டீப் கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க அதை எப்படி பண்றது அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சிங்கோட ஓரங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டெய்லியுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி விடுவோம். ஏன்னா அந்த உப்புக்கரை இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த அழுக்கு இது எல்லாமே படியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணி விடும். ஆனால் அப்படி பண்ணினாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து இந்த ஹோல் இருந்து தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு சில டைமில் வந்து இந்த சாப்பாடு இந்த அழுக்கு இது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே போய் செட்டில் ஆகிறதுனால கண்டிப்பாக ஸ்மெல் பேட் ஸ்மெல் எல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ அதனால் நம்ம மெயினாக க்ளீன் பண்ண வேண்டிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம வந்து டீப் கிளீன் பண்ணா மட்டும்தான் அந்த ஸ்மெல் வந்து வராம இருக்கும். இந்த மெத்தட் வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் நம்ம கட்டாயம் கிளீன் பண்ணா அந்த கிச்சன்ல எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கிரீன் தான் போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்பிரிங் இருக்கு இல்லைங்களா. சோ இது வந்து எப்பயுமே கிச்சன்ல வந்து ஒண்ணு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நல்லா பிளெக்சிபிளா இருக்கும், நல்லா வளையும். இந்த இதை வச்சு நம்ம உள்ள ஓரங்கள்ல எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு இந்த அழுக்கு இது ஏதாவது ஒட்டியிருந்தாலுமே அதை எல்லாத்தையும் நம்ம வச்சு நம்ம குத்தி விடும்போது அதுலேருந்து எல்லாமே வெளியே போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பேக்கிங் சோடாவோ அல்லது ஹார்பிக்கோ ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணால் சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல். ஸோ என்னதான் நம்ம மேலே மட்டும் வெறும் பேக்கிங் சோடாவும் வினிகரும் ஊற்றி க்ளீன் பண்ணாலும் அந்த அளவுக்கு டீப்பாக உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே எடுக்காது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் வந்து பயன்படுத்தி ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டஸ்ட் இது எல்லாத்தையுமே நல்லா கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்துமே போகும். எல்லா அந்த ஹோல்ஸ்லையுமே நீங்கள் இந்த விட்டு இந்த அழுக்கை வந்து எடுக்கலாம். ஸோ இதில் நம்ம குத்தி எடுக்கும் போதே தெரியும் பாருங்க, அதுலேருந்து அந்த அழுக்கு எல்லாமே வருது. இந்த மாதிரி நல்லா எல்லா ஹோல்ஸ்லையுமே விட்டு டீப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஒருவேளை அடப்பு எதாவது இருந்தாலுமே இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக எல்லாமே போயிடும். ஸோ இதுலேயே அந்த அழுக்குகள் எல்லாமே இதில் வந்து ஒட்டிட்டு வருது பாருங்க. ஸோ இதே மாதிரி அந்த இருக்கக்கூடிய ஹோல்ஸ்ல எல்லாத்துலேயுமே விட்டு விட்டு நீங்கள் குத்தி எடுத்தீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த ஹோல்ஸில் எல்லாத்தையுமே குத்தி எடுத்தாச்சு. இல்லை எந்த ஒரு அடைப்போல் அந்த ஓரத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாமே சுத்தமாக எடுத்ததுக்கப்புறமா தண்ணி விட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாம். அடுத்து இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா இல்லைன்னா வினிகர் ஊற்றி தான் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதை ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக வந்து ஹார்பிக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டீப் க்ளீன் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி ஹார்பிக்கை வந்து நீங்கள் அந்த இடத்துல ஊற்றி விட்டுருங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக எல்லாமே அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒருவேளை உப்புக்கறையாக இருந்தாலும் கூட அதை கூட சுத்தமாக எடுத்துரும். ஸோ எந்த ஒரு அடப்பும் இல்லாமல் இருக்கும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையாவே இதில் வந்து ஊற்றி விட்டுட்டு ஒரு 5 ஒரு 10 போல் அப்படியே விட்டுருங்க. ஸோ அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஓரத்தில் ஏதாவது அழுக்கு இருந்தாலுமே அதையும் சுத்தமாக ரிமூவ் பண்ணிடும். இதை வந்து 15 ஒரு டைம் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி பாருங்கள், கிச்சனில் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹார்பிக்கை ஊற்றி ஒரு 10 ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து டைரெக்டாக பச்சை தண்ணியை திரு விடாமல் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே உள்ளே வந்து ஊற்றி விடுங்க. ஸோ சுடு தண்ணியை ஊற்றும்போது அது ஓரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் அந்த அழுக்கு இது எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்துரும். தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அந்த இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே அந்த சுடுதண்ணி மூலமாக அடிச்சுட்டு போயிருக்கும். நீ அடுத்து நம்ம எப்பயும் போல் மேலே சிங்கோட ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம சிங்கோட ஓரங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் நார்மலாக இந்த ஸ்க்ரப்பரை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதனால கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமாக ஸ்க்ராச்சும் விழாது, கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், நமக்கு வச்சு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ நான் நார்மலாக நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய லிக்விட் இருக்குங்களா, ஸோ அதையே போட்டு நான் ஓரங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஓரங்கள் இருக்கக்கூடிய அந்த உப்பு கரை இதெல்லாமே சுத்தமாக எடுத்துரும். ஸோ நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா இடமும் இப்போ வந்து தேய்ச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஓரத்துலேருந்து அழுக்கு எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் வாங்கி வச்சு நீங்கள் அந்த ஹோல்ஸ்குள்ள அடிக்கடி 15 வந்து உள்ளே விட்டுட்டு நல்லா ஹாப்பி ஊற்றி டீப் க்ளீன் பண்ணிடுங்க, கட்டாயம் அந்த ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும். ஸோ கிச்சன் சிங்க் பைப் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் 15 ஒரு டைம் வந்து ஹார்பிக் ஊற்றி அந்த
ஹோல்ஸ் குள்ள க்ளீன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு ஸ்மெல்லும் வராம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க சொல்ற கமெண்ட் வச்சு தான் அடுத்தவங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.